வெல்கம் டு குயின்பீடியா. 2020 கொரோனா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எல்லாருமே ரொம்பவே படுத்தி எடுத்துருச்சு. 2021 எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆயிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப ரீசெண்டாக அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன சேட் நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வர தெரியலை. ரொம்ப தேடுதல் வேட்டையில் இறங்கிக்காங்க. அந்த ஃப்ளைட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தோனேஷியாவோட கேபிட்டல் ஜகர்த்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பின அந்த ஃப்ளைட்டு இந்தோனேஷியாவோட போண்டியானக் அப்படிங்கிற இன்னொரு டெஸ்டினேஷனை அது ரீச் ஆகணும். ST-182 அப்படிங்கிற இந்த விமானம் பார்த்தீங்கன்னா போயிங் 737-500 ரகத்து சேர்ந்தது. January 9 அதாவது இன்னைக்கு ஈவினிங் 4:15 அந்த ஃப்ளைட்டு ஜகர்தாலேருந்து கிளம்பியிருக்கு. 5:30 இந்த ஃப்ளைட் வந்து போண்டியானக் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகிருக்கணும். 1.5 மணி நேரமான இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ஃப்ளைட்டு டெஸ்டினேஷனை ரீச் ஆகலை. ஏன்னா கிளம்புன 4 நிமிஷத்துலேயே 10,000 அடி ஆல்டிடியூடில் ஃப்ளைட்டு போகும்போது ரேடார்லேருந்து மிஸ் ஆயிருக்கு. 10,000 அடி ஃபீட் ஹைட்ல இருக்கும்போதே ஃப்ளைட்டோட ஆல்டிடியூடோட அளவு குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ரேடார்லேருந்து மிஸ் ஆனது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. மொத்தம் இந்த ஃப்ளைட்டில் 62 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 56 பேசஞ்சர்ஸும் 2 பைலட் 4 க்ரூஸோடு சேர்த்து மொத்தம் 62 பேர் இருந்திருக்காங்க. அதில் 5 குழந்தைங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன 4 நிமிஷத்துலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரேடார்லேருந்து மிஸ் ஆனதுனாலே ஃப்ளைட்டு கண்டிப்பாக கடலுக்குள்ளே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இப்போ ஃப்ளைட்டை பற்றின தீவிர தேடுதல்கள்லாம் அங்குள்ள கவர்மெண்ட் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் அப்டேட்ஸில் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.